ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வினிதாஸ் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டோட கிச்சன். ஸோ அம்மா எப்படி கிச்சனை ஆர்கனைஸாக வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் கிச்சனோட டோரு, பிவிசி டோரு. பிவிசி டோர் மேலே ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பிவிசி அந்த வால் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே சாய்பாபா ஃபோட்டோஸ், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணதும் இதுதான் கிச்சனோட ஃபுல் வியூ. ஒரு ஸ்கொயர் ஷேப் கிச்சன் இது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹையர் பிராண்டோட ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜ் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, ரெட் கலரில் அங்கங்கே ஷேட் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாஸ் டோர், ஃப்ரிட்ஜோட டோர் பார்த்திங்கன்னா கிளாஸ் டோரு. ஸோ ஃப்ரிட்ஜ் மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஆயில் பாட்டில்ஸு, ஒரு ட்ரே மாதிரி வச்சு சாவி போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேரி பேக்ஸு, சீப்பு வைக்கிறது, என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷின் மேலே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, ஒரு ஹேண்ட் டவல் மாதிரி அது வச்சுருக்காங்க. ஸோ டோருக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம். டோருக்கு உள் சைடு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, ரைஸ் குக்கரு, பெரிய பெரிய பாத்திரம், கேரியர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கிச்சன் டோர் ஓப்பன் பண்ணினதுமே நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு தான் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி. ஸோ மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற பேஸ்கெட் அது எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. தூக்கு, அதுக்கப்புறம் குண்டான், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கீழே வச்சுருக்காங்க செகண்ட் ஷெல்ஃபில். தேர்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, பெரிய பெரிய ரவுண்ட் பிளேட்ஸு எல்லாமே இந்த சைடில் அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க, நியூஸ் பேப்பர் போட்டு. ஸோ நமக்கு தண்ணி அடிக்கடிக்கு சிந்துச்சு அப்படின்னா உடனே உடனே மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லைன் பை லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டம்ளர்ஸ் தான். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே பெருசு தனியாக, சின்னது தனியாக, அந்த மாதிரி ஒன் பை ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ தட் நமக்கு இடம் நல்லா ஆக்குப்பை ஆகும். அதனால் பெரிய பெரிய பேஷன்ஸ் எல்லாமே அந்த இதில் வச்சுருக்காங்க. கீழே ரெண்டே ரெண்டு குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் குக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷெல்ஃபுக்கு அப்படியே ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் பாருங்கள், இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா செவத்தில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே அழகழகாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு பார்க்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வரும்போதே. அதனால் ஸோ இந்த ஷெல்ஃபோட அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் செவருக்கும், அந்த ஷெல்ஃபோட அந்த எட்ஜ் செவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் ரெண்டு கடப்பாக்கல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க அந்த கடப்பா கல்லில் மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட் டோஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிக்சிக்கு மேலே கொஞ்சம் அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால். ஸோ அப்படியே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு கடப்பா கல் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணி கேன் எல்லாமே வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ தண்ணி கேன் கழுவி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடம் எம்டியாக இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இங்கே தண்ணி கேன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் ஆயில் கேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு மொரம், மண்சட்டி, இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது தான் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்படி கிச்சன் டோர் ஓப்பன் பண்ணதும் ஆப்போசிட்டில் ஒரு டோர் தெரியும். இந்த டோர் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோரு. பாத்ரூம் டோருமே பார்த்திங்கன்னா பிவிசி டோர் தான். இந்த டோர் ஆல்ரெடி நல்லா டிசைனாக இருக்குது, அதனால் இதில் ஸ்டிக்கர் நாங்கள் ஸ்டிக் பண்ணலை. வெறுமனே கிச்சன் டோருக்கு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணோம். ஏன்னா கிச்சன் டோர் பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைனாக ப்ரௌன் கலரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். பட் இந்த டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே இது நல்லா டிசைனாக இருக்குது அதனால். ஸோ பாத்ரூம் இது. பாத்ரூமுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மேட் போட்டிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். கிச்சனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிச்சன் செவரில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ பார்க்க நல்லா அழகாக இருக்கும். டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் டிசைன் உள்ள டைல்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மேலே அந்த டிசைன்ஸ் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு குருவி இருக்கிற மாதிரி, பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி,
இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கி ஒட்டியிருக்காங்க. ஸோ தட் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் ஹூக் கொடுத்துட்டு அதில் பால் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேச்சுலாஸ், நம்ம ஆயிலெலாம் தடவும் பார்த்திங்களா அந்த ஸ்பேச்சுலாஸு, கரண்டிஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினர்ஸு, சீவல், இதெல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் ஹூக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த டைல்ஸில் தான் அந்த செக்ஷன் ஹூக்கை ஸ்டிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே அங்கே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா. சிங்க் பார்த்திங்கன்னா ஸ்டீல் சிங்க் தான். ஸோ சிங்க் எப்பவுமே ட்ரையாக வச்சுருப்பாங்க, அது ஈரமே இருக்காது. பாத்திரம் தேய்ச்சிட்டு உடனே உடனே அதை தொடச்சிடுவாங்க, நல்லா ட்ரையாக வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஸ்மெல்லுமே வராது, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கிச்சனு. ஸோ கிச்சனோட அந்த டேப் மேலே அந்த துடைக்கிற துணி காய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா மேல் ஒரு ரெண்டு ஷெல்ஃப் இருக்கும். அந்த மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா மேல் ஷெல்ஃபில் அலுமினியம் ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதாவது குக்கரு, இட்லி பாத்திரம், குழம்பு பாத்திரம் எல்லாமே மேலே இருக்கும். அது மேலே பேப்பர் போட்டு தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. ஒரு லைட்டரும் அங்கே மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வைக்கிறது. ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு கீழே வேஸ்ட் ஆகாது அதனால். ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்ட் ஆயிலு, தோசைக்கு ஊற்றுறதுக்கு ஆயிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்காங்க. ஸோ ஆயில் எல்லாமே எடுக்க நல்லா ஹேண்டியாக இருக்கும், அதனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாஸில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சோம்பு, கடலைப்பருப்பு, அந்த நாலு டப்பாவில் அது நாலு கொட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாலு கண்ணாடி ஜாடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் டீ தூள் போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட் லைனுக்கு. அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள், சேம் கண்டெய்னர். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் துவரம்பருப்பு, இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா மிளகு வாங்கி கொட்டி வச்சுருக்காங்க. நடுவில் இருக்க இந்த 3 கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளாரு, காஃபி தூள், சீரகம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பிளாஸ்டிக் டப்பாஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு தூள், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து, கடலைப்பருப்பு சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. தனியாந்தூளும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் டப்பா, அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட், ஷேக்கர் ரெண்டுத்துலேயுமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க இந்த ரெண்டுத்துலேயுமே. அவ்வளோதான், இந்த லைன் முடிஞ்சுது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு குடம் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம தண்ணி கேன் கவுப்போம் இல்லையா, அந்த கேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தவளை ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா ஸ்டீல் தவளை, பெரிய தவளை. ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா சமைச்ச பொருட்கள் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. ஸோ வடித்த சாதம், குழம்பு, தொட்டுக்க எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இந்த ஷெல்ஃப் எல்லாமே இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் எல்லாமே தேய்ச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்டி கேஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவில் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 5 செக்ஷன் ஹூக் கொடுத்து இதில் நம்ம சமைக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டிஸ் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. 5 செக்ஷன் ஹூக்கில் பார்த்திங்கன்னா குழிக்கரண்டி, தோசை கரண்டி, ஜல்லிக்கரண்டி, அதுக்கப்புறம் சிசர் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க, ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கரு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, ஆயில் ப்ரூஃப் வால் ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் கேஸ் ஸ்டவ். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சூர்யா பிராண்டோட கிளாஸ் டாப் ஸ்டவ்வு, பிளாக் கலரு கண்ணாடி ஸ்டவ்வு. ஸோ எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். சமைச்ச உடனே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஸோ எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கேஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ட்ரப்பில் பார்த்திங்கன்னா அரிசி கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ட்ரெஸ் எல்லாமே, அழுக்கு துணி எல்லாமே போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் வச்சுருக்காங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட் முடிஞ்சுது. இதுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஷெல்ஃப் இருக்குது, இதுவுமே கடப்பா கல் வச்ச ஷெல்ஃபு தான். இதில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு தான் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு குக்கரு, பால் பாத்திரம், இது எல்லாமே அலுமினியம் ஐட்டமில் வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே இந்த மாதிரி பக்கெட்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பக்கெட்ஸ். இதில் எல்லாமே மேகி, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் வகைகள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாஸ் இருக்குது. இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா சத்து மாவு இருக்குது. பக்கத்து டப்பாவில் பார்த்திங்கன்னா புளி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பாஸ்தா சங்கில் வரும் பார்த்திங்கன்னா மெக்ரோனி, அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க ரெண்டு சேம் டப்பாஸில் பார்த்திங்கன்னா ஒன்று உப்பு, இன்னொன்று சுகர் கொட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற ரசம் பொடி, தனியாத்தூள், சிக்கன் 65 மசாலா, இதெல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் டப்பாவில் பார்த்திங்கன்னா கீழே காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க சமையலுக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அம்மா பார்த்திங்கன்னா கிச்சனை ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, தம்பி மூணு பேர் தான் இருக்காங்க. ஸோ மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். நிறைய பொருளை வாங்கி நிறைய அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க ஓவரால். ரொம்ப காம்பேக்ட் வீடு தான், ஸோ காம்பேக்ட் கிச்சனு. ஸோ அந்த கிச்சனில் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், பிளேஸை எப்படிலாம் ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி, அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா கிச்சனை நல்லா நீட்டாக, க்ளீனாக, சிம்பிளாக, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உடனுக்குடனே எல்லாமே பண்ணிவிடுவாங்க. இப்போது ஏதாவது ஒரு சாதம் வடித்து கீழே சிந்தினாலோ இல்லை பால் கீழே சிந்தினாலோ அது உடனுக்குடனே தொடச்சிருவாங்க, அதை அப்படியே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருள் எடுத்தாங்க அப்படின்னா அது திருப்பி அதே பிளேஸில் வச்சுருவாங்க, ஸோ தட் நமக்கு வேலையும் மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி தான் கிச்சனை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிச்சனை பற்றின நிறை குறைகளை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் தெரிவிக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில்க்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.